மகன் யாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அந்தோனியாருக்குரிய நவநாட்சபம். இறைவா, ஒன்றுமில்லாமலிருந்து வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்து காக்கும் அப்பரிய பரம்பொருளே, நீரே உண்மையான இறைவன் என்பதனை நான் விசுவாசிக்கின்றேன். ஆண்டவரே, நீர் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தவர். நீரங்கள் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கின்றீர். நான் என்னுடைய தகுதியற்ற நிலையை உணர்ந்து பணிவோடு உம்மை ஆராதிக்கின்றேன். நீரளித்த விசுவாசத்தால் உம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் தூய ஆவியையும் பரிசுத்த திருச்சபையையும் அதன் சத்தியங்களையும் நான் அறிகின்றேன். ஏற்றவாறும் நமது சக்திக்கேற்றவாறும் சேவை செய்து சகல மக்களையும் உம்மில் வாழச் செய்யுமாறு முயற்சிக்க அருள் புரியும். உமக்கு என்றென்றும் புகழ் உண்டாவதாக. ஆமீன். மகாமகத்துவம் கொண்ட புனித அந்தோனியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, பாவிகளின் தஞ்சமம், துன்பப்படுவோரின் ஆறுதலும், வருந்துவோரின் சஞ்சீவமானவரே, கலவையால் கலங்கி கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் பணிந்து நிற்கும் அம்மை கண்ணாடி பாரும். என்னுள்ள கவலைகளையும் தோல்விகளையும் அன்பையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்கு அருள் பொழிந்திருளும். இம்மன்றாட்டையும் அது திருக்கரத்திலேந்திய எமது விசேட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இதுவரையில் என்னால் கிறிஸ்துவின் புகழ் விளங்கியது போல் இப்பொழுதும் நான் இருந்தாலும் இறந்தாலும் என்னால் அவரது புகழ் விளங்கும். இதுவே என் பேராவல், இதுவே என் நம்பிக்கை. ஏன் எனக்கு வாழ்வென்பதே கிறிஸ்துவே. நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, வாழ்வளிக்கும் கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். உங்கள் உள் மனதில் நீங்கள் வலிமையும் ஆற்றலும் பெற விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களிலே குடிகொள்வாராக. அன்பே கிறிஸ்துவை வழிபாடு அடையாளமாய் அமைவதாக. நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, அன்பான கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். நான் அவருடைய குடிகொள்வேன், அவர்கள் நடுவில் நடமாடுவேன், அவர்களுக்கு நான் கடவுளாயிருப்பேன், அவர்களின் மக்களாயிருப்பார்கள். இதை கடவுளே சொல்கிறார், ஏனில் உயிருள்ள கடவுளின் கோயில் நாம் தான். நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, உயிருள்ள கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனை உறுகிறோம், ஆனால் ஒடுங்கி போவதில்லை. மனக்கலக்கம் அடைகிறோம், ஆயினும் இறைவனால் கைவிடப்படுவதில்லை. இயேசுவின் வாழ்வு எங்களுடலில் வெளியாகும்படி போகுமிடமெல்லாம் கிறிஸ்துவின் மரணப்பாடுகளை தாங்கி செல்கின்றோம். நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, பாடுபட்ட கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவின் வழியாய் நம்மை தம்மோடு ஒப்புரவாய்க்கிறைவன் ஒப்புரவு செய்யும் திருப்பணி எங்களுக்கு கொடுத்தார். ஆகியவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் செயலாற்றுகிறோம். எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதியதொரு படைப்பு தோன்றுகின்றது. இவையெல்லாம் கடவுளின் செயல்கள் தான். நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, வழி நடத்தும் கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். இறந்தோரிடம் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார், அவர் நம்மில் வாழ்கிறார். நம் வாழ்வு கடவுளுக்காக வாழும் வாழ்வு. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதை நம் விசுவாசம். நான் வாழ்கின்றேன், ஆனாலும் நான் அல்ல, சாவினின்று உயிர்த்த கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். நோயாளிகளை ஆசீர்வதித்தல்.
ஆண்டருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். என் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. செபிப்போமாக. ஆண்டவரே நோயால் வருந்தும் அடியார்களை கருணை கண்ணோக்கியருளும். நீர் படைத்து ஆன்மாக்களை தேற்றும்படி மன்றாடுகின்றோம். இவ்வண்ணம் துன்பதியுரங்களிலிருந்து அவர்களும் அதருளாலும் இரக்கத்தாலும் குணமானதாய் உணர்வார்களாக. எங்களாண்டவர் கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்திருள், உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்கள் இருப்பாராக. உங்களை வழிநடத்தி செல்ல உங்கள் முன் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க எங்கள் மேல் இருப்பாராக. தந்தையோடும் தூயாவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் அவரே. சகோதர சகோதரிகளே, தூய மரணை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளாந்து அன்பு கொள்ளச் செய்திருளம். அதனால் எங்களது சமய பெற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீரங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்திருள் வீராக. உம்போடு தூயாவின் ஒன்றை பிள்ளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாகும்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 1:6, 9:11 முடிய. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கின்றீர்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்தும் வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. வாழ்வோரின் நாட்டின் நின்று ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டின் நின்று ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம்,
யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவர்க்காக காத்திரு மன உறுதி கொள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவர்க்காக காத்திரு வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் நம்முடையே பெரிய இறைவாக்கினொருவர் தோன்றியிருக்கின்றார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக துயலுக்காக எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நகம் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீ ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அற்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடி இவரை விட்டு வெளியே போன்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லோரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீ ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்கிடன்றனே என்று ஒருவரொருவர் பேசி கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒரு அரசனுக்கு மிகவும் பயனுள்ள யானை ஒன்று இருந்தது அந்த யானை ஊடாகத்தான் பல போர்களில் அந்த அரசன் வெற்றி அடைந்தான் யானைக்கு கொஞ்சம் காலங்கள் சென்ற பிற்பாடு வயதாகியது அதனால் இந்த யானையை போருக்கு அழைத்து செல்வதில்லை எனவே ஒரு குதிரை மீது இந்த மன்னன் போர்களுக்காக சென்று வர தொடங்கினான் ஒரு நாள் இந்த யானை நீர் குடிப்பதற்காக ஒரு ஏரிக்கு செல்கின்றது அந்த ஏரியிலே நீர் குடித்து கொண்டிருக்கும் பொழுது அருகிலே சகதி இருந்தது அப்பொழுது அதுக்குள்ளே மாட்டிவிட்டது இழ முடியாமல் தவித்தது அரசன் போர் வீரர்களோடு இதை எழுப்ப அந்த சகதியிலிருந்து வர முயற்சி செய்கின்றான் முடியவில்லை அப்பொழுது ஒரு பெரியவர் அந்த அரசனை பார்த்து சொன்னார் அரசே நீங்கள் போர் முழக்கங்களை மிகவும் சத்தத்தோடு மேற்கொள்ளுங்கள் அந்த சத்தத்தை கேட்டு இந்த யானை வெளியே வரும் என்று அதை கேட்டுவிட்டு அரசன் வீரர்களுக்கு ஆணையிட்டான் போர் முழக்கங்களை மேற்கொள்ளுங்கள் என்று அவ்வாறு போர் முழக்கங்களை மேற்கொண்டபோது உடனே யானை அந்த சகதியிலிருந்து மிகவும் வேகமாக வெளியே வந்தது அதன் பிற்பாடு அரசன் பார்க்கின்றான்
இது போரின் முழக்கம் இந்த யானைக்கு உதவியாக இருந்தது அந்த சகதியிலிருந்து வருவதென்று. இன்று நற்செய்தியிலேயும் இயேசு நாம் துன்பத்தோடு இருக்கின்ற பொழுது வேதனையோடு இருக்கின்ற பொழுது அவர் நம்மை காப்பாற்றுவார். முதல் அறைவாக்கிலே பவுலடியார் உற்சாகமூட்டுங்கள் ஒருவருக்கொருவர் என்று சொல்லப்படுகின்றது. எவ்வாறு அந்த யானை வெளியே வருவதற்கு போர் முழக்க ஓசைகள் முழங்கியதோ அதேபோன்று நாமும் ஒருவர் மற்றவர் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அல்லது இடரில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தையும் அதே வழியில் ஆலோசனைகளையும் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மேலும் இன்றைய இந்த இறைவாக்கூடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரின் நாள் குறித்தும் பேசப்படுகின்றது. திருடன் இரவில் வருவது போல் வரும் என்கிறார். அதற்காக எப்பொழுதும் வெளிப்போடு காத்திருக்க வேண்டுமென்று. ஆண்டவரின் நாள் எப்போது வருமென யாருக்கும் தெரியாது. பலராலும் விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருக்க முடியாது என்பதாலும் விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்பவர்கள் அவ்வாறு இல்லாதவர்களுக்கு ஊக்கமூட்டி அவர்களை வளர்ச்சியடை செய்வது அவர்களது கடமையாகும் என்றும் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வழியில் நடக்கும் நாம் மற்றவரை ஊக்கமூட்டி அவர்களை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும். எபிரேயர் திருமுகம் அதிகாரம் 10:25 ஒன்று கூடி ஒருவர் ஒருவருக்காக ஊக்கமூட்டுவோம் என்றும், ரோமர் நூல் அதிகாரம் 12:8 ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதில் தாம் பெற்ற அருட்கொடைகளை பயன்படுத்த வேண்டுமென்றும், ரோமர் திருமுகம் அதிகாரம் 1:12 நீங்களும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டப்பெற வேண்டும் என விளைகின்றேன் என்று சொல்லுகின்றார். மேலும் லூக்கானெட் செய்தி அதிகாரம் 22:32 நீர் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்று இயேசு பேதுருவிடம் கூறுகின்றார். ஆகிய நாம் இயேசு பேதுருவிடம் சொன்னது போன்று நம்மோடு இருப்பவர்களுக்கு ஊக்கமூட்டுவோம். மேலும் இன்றைய திருப்பாடலை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்றைய திருப்பாடலிலே நாங்கள் காணக்கூடிய ஒன்று, தாவீது இஸ்ரவேலின் அரசராக திருப்பணிவு செய்யப்படுவதற்கு முன்னர் பாடப்பட்ட ஒரு பாடலாக இருக்கின்றது. கோபுரத்தோடு இருந்த கோயிலானது கலங்கரை விளக்காக ஒளியாக இருந்தது. அதுபோன்று நமக்கும் கடவுள் ஒளியாக இருப்பார் என்பதை நினைவுபடுத்துகின்றது. மேலும் தாவீது இஸ்ரவேலின் அரசராக திருப்பணிவு செய்யப்படுவதற்கு முன்பு பொறாமை மிகுந்த சவுலால் கொல்லப்படுவதற்கு தேடப்பட்டார். அத்தகைய சூழ்நிலையில் தாவீது மனம் சோர்ந்து விடாமல் ஆண்டவரையின் நொழி அவரையின் மீட்பு நான் யாருக்கு அஞ்ச வேண்டும் என்றும் பாடுகின்றார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான துன்பமும் பிரச்சனையும் வரும். அந்த அடிப்படையில் வெற்றிக்கு மேல் வெற்றியை குவித்த மக்களால் வெகுவாக பாராட்டப்பட்ட தாவீதுக்கு அவர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட சவுலால் பிரச்சனைகளும் ஆபத்துக்களும் வருகின்றன. இவ்வேளையில் தாவீது மற்ற எல்லோரையும் போன்று நம்பிக்கை இழக்கவில்லை. மாறாக ஆண்டவர் மீது அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். ஆதலால் அவனுக்கு வெற்றியும் பாதுகாப்பும் ஆண்டவர் ஊடாக கிடைக்க பெற்றது. தாவீது பாடிய திருப்பாடலில் ஒரு சிறப்பு இருக்கின்றது. அது என்னவெனில், முதன் முதலாக ஆண்டவர் ஒளியோடு உருவகப்படுத்துகின்றார். இதற்கு பின்னர் தான் நாங்கள் பார்க்க முடியும் ஆண்டவரை ஒரு ஒளியாக பார்த்து அதற்காக மக்கள் எல்லோரும் அவரை ஏறெடுத்து புகழ்வது. அந்த வகையில் கடவுள் நாம் இருளில் இருக்கின்ற பொழுது அவருடைய ஒளி ஊடாக நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் என்றும், எவ்வகையான துன்பங்களும் வேதனைகளும் இருக்கின்ற பொழுதும் அவர் நம்மை வெளியே கொண்டு வருவார் என்கின்ற செய்தியையும் கொடுக்கின்றது. மேலும் இன்றைய நற்செய்தி ஊடாக பேய் பிடித்தவரை குணப்படுத்திய இயேசு நற்சுகம் என்கின்ற கொடையை கொடுக்கின்ற வல்லவராகவும் இருக்கின்றார் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது. நாமும் நமக்குள்ள நோய்களை குறித்து அவரிடம் ஜெபிப்போம். அவர் நற்சுகத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் அவரை பார்த்து மன்றாடுவோம். ஆமீன்.
சகோதர சகோதரிகளே, உங்களையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏறுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவர் என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளையாளும் முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றிலா நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மறிவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வெள்ளறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் எங்கள் போலுரையும் மக்கு தேவை என்று ஆயினும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்களும் இப்போந்துரைப்பது மாற்றி மீது இப்படுத்தாதின் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதரோடொன்று சேர்ந்து நாங்களும் இப்போந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேராள் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒற்று ஆகியமுடைய ஆவியை பிழந்தை காணிக்கையை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடலும் என்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமேரோ விருந்து இறந்திய வீண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கொப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்ற மக்கோளி எம்பரிய தாந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினரின் இரத்தத்திலும் பங்குளமங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்முடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் உங்களாய ஜோசப் பொன்னையா எல்லா திருநாயகனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பரச்சை தரலும். ஆண்டவரே, இன்றைய திருப்பள்ளியூடாக ஜோதிராத் குடும்பத்தினருக்கு நச்சுகத்தை கொடுக்க வேண்டுமென்று வேண்டுதல் வழியாக ஒப்புக் கொடுக்கின்ற வேளையில் நீதாமே இரக்கம் மிகுந்த கனிவு கொண்ட இறைவன் அந்த குடும்பத்தின் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு நச்சுகம் என்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, நீர் இவ்வளைந்து படம் அழைத்து கொண்ட ஆண்டனி வெட்ட பிரவுன் மற்றும் அல்பர்ட் அருளானந்தம் எலாயஸ் ஆகிய அடியார்களையும் நினைவு கூர்ந்திருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தை நினைவு கூர்ந்து உம திருமுகவனையினுள்ளே ஏற்றறலம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள் இவரைகள் முக்கொந்தரை வாழ்ந்த புனித அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தைய தும்பரமரில உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நிலைமை மன்றாடுகின்றோம். உமது ரக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இயலமாக இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்பேட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தருளுக்கு மெழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். சமரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்திருள, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உம்மை பணிபுரியங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லகிறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.